நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு மிகவும் சுவாரஸ்யமான, குறிப்பாக இளைஞர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, தமிழகத்துடைய பாரம்பரியம் மிக்க காவல்துறையுடைய உயரிய பதவியான டிஜிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு இப்போது நம்ம சைலேந்திர பாபு அவர்கள் வந்து தேர்வாயிருக்காரு. இவரை பற்றின ஒரு பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் இவர் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவரை பற்றின இன்னும் தெரியாத சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். இவர் வந்து எஸ்பியாக இருந்ததில் இருந்து தமிழ்நாட்டின் புதிய டிஜிபி வரை என்னெல்லாம் இவர் வந்து பண்ணியிருக்காரு, இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஐபிஎஸ் அதிகாரி சைலேந்திர பாபு அவர்கள், தற்போதைய டிஜிபி திரிபாதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்று ஓய்வு பெறுறாரு. அதனால் புதிய டிஜிபியாக வந்து சைலேந்திர பாபு அவர்களை நம்மளுடைய தமிழக அரசு தேர்வு செஞ்சுருக்கு. இவர் யார் அப்படின்னா, சைலேந்திர பாபு பிறந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்தை சார்ந்த கடைக்கோடியாக இருக்கிற நம்மளுடைய குமரி மாவட்டத்தில் குளித்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தார். சைலேந்திர பாபு அவர்கள் 1962 June 5 பிறந்திருக்காரு. அவர் தனது 25வது வயதில் ஐபிஎஸ் அதிகாரியா, அதாவது 1987 தமிழக காவல்துறைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் வந்து எஸ்பியா கடலூரில், திண்டுக்கல்ல, சிவகங்கை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்புறம் கிழக்கு மாவட்டங்களில், சென்னை அடையாரில் துணை ஆணையர் ஆகிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் இவர் பணிபுரிஞ்சிருக்காரு. வீரப்பனை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை ஐஜியாக இருந்தபோது அதில் முத்திரை பதித்தவர் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. விஜயகுமார் சார் கூட சேர்ந்து இவங்கெல்லாம் பல விஷயங்களை, திறமையான விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. சென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையராக வந்து இவர் பொறுப்பு வகித்தார். சென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றிய போது 2004 கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் ரவுடிசம் மற்றும் மாமூல் வசூலிப்பது, இந்த மாதிரியான கொடிய இந்த ரவுடிசம் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்தியிருந்த காலகட்டம் அது. அப்போ இவர் எடுத்த நடவடிக்கைகள் அதிரடி அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக தாதா கலா வளம் வந்த காட்டன் சுப்பிரமணி, கேட் ராஜேந்திரன், பூங்காவனம், அப்புறம் ராமமூர்த்தி, மாட்டு சேகர், டைசன் சேகர், பாக்ஸர் வடிவேலு, வீரமணி போன்ற ரவுடிகளோட கதையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் இவர்தான். ஸோ இவர் வந்து ரியல் ஒரு ஹீரோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இளைஞர்கள் மத்தியில் அப்படி தான் பார்க்கப்படுது. தற்போது சென்னையில் பெரிய ரவுடிகள் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவர்களின் ஆரம்பகால துணிச்சல் நடவடிக்கைகள் தான் இதுக்கு காரணம். வட சென்னையில் 4 இணை ஆணையராக இருந்து முத்திரை பதித்தவர் இவர். 2010 இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நவம்பர் மாதம் நிகழ்த்தினார். என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கோவை மாநகர காவல்துறை ஆணையராக வந்து பணி செஞ்சிட்ருக்காரு. அப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, பள்ளி சிறுவர்களை வந்து கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாதான் மோகனகிருஷ்ணன் அப்படின்னு அந்த நபரை என்கவுண்டர் பண்ணது இவருடைய முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பொதுமக்கள் மத்தியில் பார்க்கப்படுது. எதானாலும் அதிரடியாக, நேர்மையாக, போல்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு மா மனிதர் தான் இவர். அதுக்கப்புறமா வடக்கு மண்டல ஐஜி, கடலோர பாதுகாப்பு குழுமம் கூடுதல் டிஜிபி அப்படின்னு பல பல பதவிகளை இவர் வகித்து வந்தார். அதுக்கப்புறமா சைலேந்திர பாபு அவர்கள் வடக்கு மண்டல ஐஜியாக பதவியேற்றார். அதனை அடுத்து கடலோர பாதுகாப்பு குழும கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு அவரை தேடி வந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கும் அவரது பணி பாராட்டுதலை பெற்றது. அதுக்கப்புறம் 2015 சென்னையில் வெள்ளம் சூழ்ந்தபோது சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பள்ளிக்கரணை, போரூர், நந்தம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா கடல் போலவே வந்து காட்சியளித்ததுன்னு தான் சொல்லணும். உடனடியாக களத்தில் இறங்கிய சைலேந்திர பாபு அவர்கள் கடலோர பாதுகாப்பு குழும நீச்சல் வீரர்களுடன் வெள்ளக்களத்தில் குதித்தார்.
வெள்ளம் சூழ்ந்த இடங்களுக்கு நீந்தியே சென்று வீட்டுக்குள் சிக்கிய பலரை மீட்டு இன்னும் பாராட்டை வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து பெற்ற ஒரு மனிதநேயம் மிக்க மனிதர் தான் இவர். 3 ஆண்டுகள் அவர் தலைமையில் செயல்பட்டதால் கடலோர பாதுகாப்பு குழுமம் இதுவரை பெறாத புதிய பலம் பெற்றது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழகம் முழுவதும் கூடுதலாக கடலோர பாதுகாப்பு குழும நிலையங்கள் தொடங்கப்பட்டன. கடலோர மாவட்டங்களில் மீனவர்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா பல நல்ல விஷயங்களை வந்து இவர் அவங்களுடைய பாதுகாப்புக்காக செஞ்சிருக்காரு. அந்நிய நாட்டினர் தமிழக கடல் எல்லைக்குள் ஊடுருவ முடியாதபடி தமிழக கடல் எல்லைகள் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கப்பட்டது இவருடைய தலைமையின் கீழ். பணத்துக்கு ஆசைப்பட்டு கள்ளதோணியில் கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியாவுக்கு, இலங்கைக்கு இந்த மாதிரி பல வெளிநாடுகளுக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு கும்பலை வந்து இவர் நடவடிக்கையால் அதெல்லாம் தடுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சிறை கைதிகளுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் மாரத்தான் ஓட்டப்பந்தயம், கைதிகளுக்கு வாகனம் ஓட்டும் பயிற்சி, அப்புறம் இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து இவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. தண்டனை முடிந்து விடுதலையாகும் கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில் அந்த திட்டம் அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக என்னன்னா 700க்கும் மேற்பட்டவர்களை வந்து விடுதலை செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்தார். எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய நன்னடத்தை வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிறதுக்காக பரிந்துரையும் இவர் செஞ்சுருக்காரு. ஸோ அதனால் அந்த 700 குடும்பத்துக்கு இவர் கடவுளாகவே வந்து தெரிஞ்சார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறமா தீயணைப்பு துறையில் பார்த்திங்க அப்படின்னா டிஜிபியாக இருந்தார். ரயில்வே காவல்துறை டிஜிபியாகவும் தற்போது பதவியில் இருக்கார். அது 30 ஆண்டுகால காவல்துறை அனுபவத்தில் சைலேந்திர பாபு அவர்கள் பல அரிய சாதனைகளை நிகழ்த்தியிருக்கார். அவரது கடமை உணர்வை பாராட்டி குடியரசுத் தலைவர் பதக்கம், உயிர்காப்பு நடவடிக்கைக்காக பாரத பிரதமரின் பதக்கம், சந்தனக்கடத்தல் வீரப்பன் அதிரடிப்படையின் பணியாற்றி வீரதீர செயல்கள் ஆற்றியதற்காக முதல்வர் பதக்கம் அப்படின்னு எக்கச்சக்கமான பதக்கங்கள் பெற்றிருக்காரு. இவர் வந்து நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் அதே மாதிரி குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயும் போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் ஒரு உத்வேகத்தையும் அவங்களுக்குள்ள வந்து ஏற்படுத்துறதுக்கு விதைக்கிறதுக்கு இவர் நிறையா உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். இவரை நிறையா பேர் ரோல் மாடலாக வச்சு இப்போ முன்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவர் நிறையா நூல்களையும் எழுதியிருக்காரு. அந்த நூல்கள் பேரெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப் பிகேம் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், நீங்களும் ஐபிஎஸ் அதிகாரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இன் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. எ கைட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ், அமெரிக்காவில் 24 நாட்கள் ஆகியவை இவர் எழுதிய நூல்கள். இன்னும் சில நூல்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இவர் வந்து ஹெல்த்தில் ரொம்பவே கான்சியஸாக இருக்கக்கூடியவர். இவருடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்திங்கன்னா நிறையா நமக்கான சின்ன சின்ன வீடியோக்கள், ஹெல்த் விஷயமாக எந்த மாதிரியான உடற்பயிற்சியை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்வார். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு சைக்கிள்லேயே போகிறது, இன்னும் வெளியூர்களுக்கெல்லாம் சைக்கிள்லேயே பயணம் செய்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபிட்னஸ்க்காக இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது தமிழகத்துடைய காவல்துறையின் டிஜிபியாக வந்து பதவியேற்க இருக்கார். சிறந்த ஒரு மனிதர், இந்த மாதிரியான உயரிய பதவிக்கு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துடைய ஆசை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவருக்கு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரசன்னா. இது போன்ற பல பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன். டாடா, பாய், வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.